Hello guys, Vanakkam and welcome back to my channel, the new YouTuber. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா என்னோட எல்லா ஆர்ட் ஒர்க்ஸ் ஒரு பேசிக்கலா ஒரு ஆர்ட் டூர் மாதிரி என்னென்னலாம் இந்த குவாரண்டைன் போது பண்ணியிருக்கேன். பிகாஸ் காலேஜ் ஷெட்யூலே கொஞ்சம் கஷ்டமா போறதுனால நான் நடுவில் ரொம்ப நாளைக்கு சுத்தமா வரையவே இல்லை. ஹாலிடேஸ்ல தான் ஏதாவது ஒரே ஒரு ஒர்க் எடுத்து அதை பெருசா வருவேன். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்கலாக குவாரண்டைன் போது மட்டும் நான் என்னென்ன வரைஞ்சேன், என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஒர்க் எப்படி இருந்தது, இந்த தொடர்ந்து நான் வரைஞ்சிட்டே இருந்ததுனால எவ்வளோ நானே வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால எவ்வளோ இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஒர்க் இந்த லீவ்லேயே பார்த்தீங்கன்னா தோ ஸ்ரீரங்கம் நம்பெருமாள், இவர் தான் நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைச்சதுனே சொன்னா ஜுராசிக் வேர்ல்ட் இன்டோமினஸ் ரெக்ஸ் வரைஞ்சேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோரி போட்டோன்னே கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அப்போதான் தோணுச்சு சரி ஓகே நம்ம நிறைய வரையலாம் வெட்டியே தான் இருப்போம் லீவ்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா தான் நான் நிறையவே வரைய ஆரம்பிச்சேன். இது அவதார் படத்துல வர நெய்த்ரி கேரக்டர். அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வர ஆப்டிமஸ் பிரைம், முக்கியமாக த லாஸ்ட் நைட் அந்த பாட்டோட ஆப்டிமஸ் பிரைம் நினைக்கிறேன். தென் வண்டர் உமன், கேல் கடோட், இந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்து இது வரணும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 6 days ஆச்சு நினைக்கிறேன். அண்ட் தென் இது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். இதுவும் நான் சொல்ல மாட்டேன். மணிஹேஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், டோக்கியோ அண்ட் நைரோபி. இது ஜாஸ்மின் ஃப்ரம் அலாதின், நவோமி ஸ்காட்டா. இவர் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ராஜகோபால சுவாமின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிவைன் ஆர்ட் ஒர்க் பண்ணுது. இதுவும் நீங்க தான் கண்டுபிடிக்கீங்க யாருன்னு சொல்லிட்டு. இது என்னோட கிளாஸ்மேட் தான் வரைஞ்சது. சென்னகேசவா டெம்பிள், ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்கலாம் தெரியும் அப்ப வரைஞ்ச ஆர்ட் ஒர்க் இது. இதெல்லாம் சின்ன சின்னதா நான் போர்ட்ரேட்ஸ் பண்ணது. இது அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜ் வித் பேக்ரவுண்ட் பண்ண போர்ட்ரேட். இதுவும் என்னோட நீங்க பழைய வீடியோல பார்த்துருப்பீங்க, மீனாட்சி கல்யாணம் அந்த சோலா ஸ்டைல பண்ணிருக்கிறது. அண்ட் தென் இதுதான் என்னோட நிறைய ரீச் கிடைச்ச ஒன் ஆஃப் தி டிவைன் ஆர்ட் ஒர்க்ஸ். இவர் வந்து ஆதிகேசவ பெருமாள். ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு நல்ல ரீச் கிடச்சிக்கோனா இன்னும் நான் நிறைய டிவைன் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது கைலி ஜென்னர், உங்களுக்கே தெரியும் கைலி ஜென்னர் அண்ட் ஸ்டாமி. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு போர்ட்ரேட் ஒர்க், பெய்ட் ஒர்க் பண்ணது. கொஞ்சம் நல்லா ரீச் கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு அப்படியே லைனாக பெய்ட் ஆர்டர்ஸும் கிடைச்சிது. ஸோ அப்படியே ஸ்லோவாக நிறைய டிவைன் ஆர்ட் ஒர்க்ஸே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு அதான் ரிக்வஸ்ட் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார். தென் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ட் ஒர்க், பத்மாவதி. இதுவும் பெய்ட் ஆர்ட் ஒர்க் தான், ஒன் ஆஃப் தி பெய்ட் ஆர்ட் ஒர்க்ஸ்.
இது ஸ்மால் ஸ்கேல்ல பண்ண ஒரு ஒரு துர்கையோட சிற்பம். இதான் எனக்கு மேக்சிமம் ரீச் கிடைச்ச வடுவூர் ராமரோட ஃபேஸ். இது ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவரோட கிருஷ்ணர் சிலை. இது இதுவும் பெய்ட் ஆர்ட் புக் தான். இவங்களும் இந்த ஸ்ருங்கேரி சாரதாம்பா சும்மா போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு சரி கலர்ஃபுல்லாக பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணது. சும்மா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி. இது என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் பார்வதி வித் கணேஷ். இது கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்த கணேஷ் இருப்பாரு, பார்வதி வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் இருப்பாங்க. இவர் பொன்னேரி ராஜபுரம் நடராஜர். இந்த ஒர்க் எனக்கு ஒரு 5 to 6 days எடுத்துச்சு. இவங்க ஒரு அம்மன். நெக்ஸ்ட் இது சும்மா ஃபைண்டிங் நிமோல இருந்து எடுத்து பண்ணது. ஃபைண்டிங் நிமோவோ ஃபைண்டிங் டோரியான்னு தெரியல, இதுலயோ ஒரு பாட்டில் இருந்து எடுத்து பண்ணது. இதை நான் ராஜமாதா ட்ரை பண்ணேன், தயவு செஞ்சு திட்டாதீங்க, இது கொஞ்சம் சரியா வரல. சும்மா வெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாண்டா பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஷீட்ஸ்லயும் ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன், அதை பத்தி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த ஜிராஃப் பண்ணேன், இந்த பேபி ஜிராஃப். நெக்ஸ்ட் சிம்பன்சியா ஒரங்குட்டானா இது என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். ஒரங்குட்டான்ஸ், பேபி ஒரங்குட்டான்ஸ் பிரதர்ஸ் டே அடிக்க போட்டேன். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் அபார்ட் ஃப்ரம் டிவைன் ஒர்க் பரோட்டா பண்ணது. நெக்ஸ்ட் பேர் இது ஃபலூடா ஐஸ்லி 3D ஒர்க். நெக்ஸ்ட் ஆக்னஸ் டெஸ்பிகபிள் மீ மூவில இருந்து பர கேரக்டர் இருக்கு. என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் கார்ட்டூன் கேரக்டர் மேடம் டு பாய்ஸ் மடகாஸ்கர் 3 நினைக்கிறேன், எஸ்கேப் டு ஆப்ரிக்கா சொல்லி அந்த படத்துல ஒரு கேரக்டர். அண்ட் தென் டெடி பேர். ஸோ ப்ரௌன் ஷீட்லாம் இதான் இந்த ஒர்க்ஸ் தான் கொஞ்சம் பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் 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 ஃபேவரேட் சவுந்தரராஜ பெருமாள். இந்த ஒர்க் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 days ஆயிடுச்சு, ரொம்ப பொறுமையாக பார்த்து பார்த்து பண்ணது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இவர் திருநீர்மலை ரங்கநாத பெருமாள். இவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜகோபால சுவாமி, நெடுந்தெரு அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்க ராஜகோபால சுவாமி. இது ப்ரெசன்ட் ஃபேவரைட் மயிலாப்பூர் மாதவ பெருமாள். இவங்க செகந்திராபாத்ல இருக்க மகாகாளி அம்மன். இது ஒரு ஹவுஸ் ஐடி ரிக்வெஸ்ட் பண்ணிருந்த மாதிரி சொன்னாரு. பட்டாபிராமர் இது ஒரு போர்ட்ரேட் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அண்ட் தென்
இவர் லட்சுமி வெங்கடேஸ்வர சுவாமின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து இதெல்லாம் தொடர்ந்து இப்போ லேட்டஸ்டா காமிச்சது வந்து நிறைய பெயிண்ட் ஒர்க்ஸ் தான் பண்ணது. தென் இதான் லாஸ்ட் இப்போ இன்னைக்கு பண்ணி முடிச்சது. இதுவும் ஒரு ஹவுஸ் டைட்டி தான். இவர் பெருமாள் அவ்வளவுதான் இந்த பண்ணிட்டே தான் இருக்க போறேன்.